வணக்கம் சார். பத்மநாபன் நான். நெடுநீர் படத்தினுடைய இயக்குனர் கம் இணை தயாரிப்பாளர். பக்கத்தில் இருக்கிற ராஜ் கிரேஷ் படத்தினுடைய ஹீரோ. இசையமைப்பாளர் ஹிதேஷ் முருகவேல். ஃபைட் மாஸ்டர் எஸ்ஆர் கரிமுருகன். டிஓபி லெனின் சந்திரசேகரன். சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார், முக்கியமான கேரக்டர் கேஜி ஸ்ரீனிவாஸ். ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு யதார்த்தமான கிராமிய சூழலில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நெடுநீர். இது வந்து ஆடியன்ஸு கணிக்க முடியாத ஒரு திருப்பங்களுடன் யதார்த்தமான கதைப்போக்கோடு உள்ள ஒரு கலை வடிவமாகவும் இருக்கும், ஒரு கமர்ஷியலான ஒரு படமாகவும் விறுவிறுப்பாக இருக்கும். ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு ஆடியன்ஸை கண்டிப்பாக வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணுறதாகவும் முழு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும். முழுக்க முழுக்க கடலூர் பகுதியில் எடுத்திருக்கோம். கடலூர் பகுதியில் ஒரு இனிமையான ஒரு லொக்கேஷனில் ஆனால் ரொம்ப பரபரப்பான ஒரு படமாக வந்திருக்கு. அதாவது ஹீரோ ஹீரோயின் வந்து அடுத்த நொடி அடுத்த நிமிஷம் வந்து உயிரோடு இருப்பாங்களான்றது தான் படத்தினுடைய இதுவாகவே இருக்கும் எதிர்பார்ப்பே. இல்லை ஒரு சூழல், அதாவது சந்தர்ப்ப சூழலில் ஒரு வந்து ஒரு நம்ம வந்து நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் கரெக்டாகவும் இருந்தால் கூட நம்மளை சுற்றி உள்ள சூழல் வந்து நம்மளை வந்து என்னவா போட்டு பரட்டி எடுக்குது. இப்போ கடலில் வந்து ஒரு ஒரு துரும்போ இல்லை ஒரு தக்கையோ மாட்டிச்சுனாக்க அந்த தக்கையினுடைய விருப்பத்துக்கு அது போக முடியாது. தக்கை வந்து கடல் எப்படி வேணால் கொண்டு போகலாம், எதிர்பாராத எது வேணால் நடக்கலாம் அப்படின்றது தான். அது மாதிரி இந்த கடல்னு ஏன் வந்து நெடுநீர்ன்றது வந்து கடல் ஏன் அதை அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னாக்க கடல் மாதிரியான ஒரு அழகு இருக்கும் வாழ்க்கை. இவங்களுடைய வாழ்க்கை வந்து கடல் மாதிரியான ஒரு அழகு, கடல் மாதிரியான ஒரு அமைதி, கடல் மாதிரியான ஒரு பிரம்மாண்டம், கடல் மாதிரியான ஒரு மர்மம், ஒரு கடல் மாதிரியான ஒரு பயங்கரம். எது எப்போ கிடைக்குன்றது தெரியாது. பார்க்குறது வெளியிலேருந்து பார்க்கும்போது அழகாக தெரியும், ஆனால் போய் தனிமையில் மாட்டிக்கும் போது அதுவே பயமுறுத்தும். அந்த மாதிரி வந்து இவங்க வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு கணிக்க முடியாத ஒரு பயணமாக தான் இதை பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. நெடுநீர்னு படத்து பேர் வச்சுருக்கோம். என்ன சார்? இல்லை மீனவ கிராமங்களோ அதுக்கெல்லாம் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கதாநாயகன் கதாநாயகி வந்து வெளியிலேருந்து வரவங்க தான், தஞ்சாவூர் பகுதியிலேருந்து வரக்கூடியவங்க. ஒரு இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன சார்? படப்பிடிப்பு முழுக்க முழுக்க கடலூரில் எடுத்துருக்கோம் சார். கடலூர் கடலூர் சுற்றி உள்ள பகுதிகளில் கடற்கரை கிராமங்களில் எல்லாமே எடுத்துருக்கோம். நிறைய படம் முழுக்கவே வந்து ஃபைட் இருக்கு, ஆனால் வந்து ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக அது வந்துருக்கு. மீனவர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான், முழுக்க முழுக்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் நடிச்சிருக்காங்க. இல்லை சமுதாயத்துக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சும்மா வரக்கூடியவங்க வெளியிலேருந்து வரக்கூடியவங்க சம்பவங்கள் தான், சூழல் சந்தர்ப்ப சூழலும் சம்பவங்கள் தான் கதையை தவிர. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கதை எப்படி தொடங்கும் அப்படின்னாக்கா, தஞ்சாவூர் பகுதியில் ஒரு கிராமத்துலேருந்து சந்தர்ப்பசத்தால் ஒரு ரெண்டு விடலை பசங்க 13-14 வயசில் வந்து ஒரு பொண்ணும் பையனும் கிராமத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழலில் வெளியேறாங்க ஒரு அசம்பாதம் பண்ணிட்டு. அப்படிங்கும்போது வெளியேறும்போது எங்கே போகிறதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, எப்படி போகிறதுன்றதும் தெரியல, எந்த பிளானும் இல்லை, எங்கே போகிறதுன்றதும் தெரியாது. ஆனால் அந்த ஊரில் நம்ம ஊரில் சொந்த ஊரில் வசிக்க முடியாது அப்படிங்கும்போது அவங்க கிளம்பும்போது எப்படி எப்படியோ வந்து பயணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து நடு ராத்திரியில் நடுவழியில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்ச பிறகு ஒரு 8 வருஷம் கழித்து சந்திக்கும் போது கடலூர்ன்ற ஊரில் எதிரும்புதிரமான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க சந்திக்கிறாங்க. அதாவது ஆம்புலன்ஸில் உயிரை காப்பாற்றக்கூடிய இடத்துல அந்த ஹீரோயினும், அதே ஊரில் ஒரு உள்ளூர் தாதாவுடைய அடியாளாக உயிரை எடுக்கக்கூடிய இடத்துல கதாநாயகனும் இருக்காங்க. அப்போ எதிரெதிரான நிலையில் வந்து இவங்க சந்திக்கும்போது எப்படி இவங்க இது மாதிரி ஒரு சூழலில் ஆனாங்க, இதுக்கு பிறகு என்ன ஆக போகுது அப்படின்றது படமாக பண்ணியிருக்கோம். இல்லை இனத்தை பற்றியோ ஒரு சூழலை பற்றியோ அதை பற்றியெல்லாம் நம்ம கையே வைக்கலை. ஒரு தனிநபருடைய கதையாக தான் இது வருது. இல்லை அந்த மாதிரி இனமோ தனிநபர் ஒரு இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இடம் சார்ந்த இதுவோ இதெல்லாம் பண்ணல. இல்லை கற்பனை கதை தான், ஆனால் உண்மையிலே நடக்கிறது மாதிரியான ஒரு சூழலில் தான் பண்ணியிருக்கோம். லைட்டிங்லேருந்து கேரக்டரைசேஷனோ டயலாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக பார்க்குற மாதிரியே
ஒரு நடக்கிற கதையை நம்ம வந்து நேரில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் கதையும் அப்படி தான் போகும். ஹீரோயிசமோ அல்லது வந்து ஒரு சினிமாட்டிக்கான எந்த ஃபார்முலாவும் இதில் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணலை. எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணி தான் படத்தை பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளே வரக்கூடிய ஒரு ஆடியன்ஸை வந்து முழுக்க திருப்திப்படுத்தி வெளியில் போன பிறகு ஒரு நினச்சி பார்த்து அசை போட்டு சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ரிலீஸ் வந்து ரொம்ப கம்மியான தியேட்டர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வர்ற 23 டிசம்பர் 23 கிறிஸ்துமஸுக்கான படங்கள் வர்ற பெரிய படங்கள் வரக்கூடிய நடுவுலையே நாங்களும் வர்றோம். அதுக்கு கூட எங்களுடைய பப்ளிசிட்டிலே வந்து நாங்கள் போட்டிருக்கோம். கேப்ஷனே என்ன போட்டிருக்கோம்னா, சிங்கங்களுக்கு மட்டுமல்ல சிற்றெரும்புகளுக்கும் சொந்தம் காடு. இதுதான் எங்களுடைய கேப்ஷனே. ஸோ சிங்கத்தை பார்த்து மானோ வேறு ஏதாவது அதை விட பலவீனமான இது மிருகங்களோ பயப்படலாம். எறும்பு வந்து பயப்படாது, அங்கேருந்து காலி பண்ணியும் போகாது, தோத்தும் ஓடாது. சிங்கம் வாழக்கூடிய அதே காட்டில் தான் சித்தரும்பும் வாழும் அப்படின்றத அந்த படத்தின கேப்ஷனாக போட்டு தான் விளம்பரமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இல்லை, தமிழ்நாடு முழுக்க பண்ணுறோம் சார். இல்லை, நாங்களே வந்து ப்ரொமோஷன் தான் அதிகப்படுத்தினா தியேட்டர். ஆமாம் சார். நாங்கள் அப்ரோச் பண்ணதே 30 தான். ஆமாம், அதில் 25 வந்து இப்போ ஃபைனல் ஆயிருக்கு. இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே எல்லா மாவட்டங்கள்லையுமே 1-2 தான் போட்டுக்கணும். ஆமாம், தொடர்ந்து பெரிய படங்கள் ஒரு 2-3 படங்கள் ரிலீஸ் ஆகும். அதுக்கு மத்தியிலே நாங்கள் வெளியே இல்லை, எங்களுடைய விளம்பர உத்தியை வந்து நாங்கள் வந்து நாங்களும் இதில் வர்றோம், எங்களுக்கான இடமும் இருக்குது, நாங்கள் இதை அதிகப்படுத்தோம். இப்போ ஆரம்பிக்கும் போது 25 தியேட்டரில் ஆரம்பித்தாலும் இப்போ ஒரு வாரம் முடியறதுக்குள்ளே வந்து இது அதிகமாகும்ன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. கதை எதுவும் சொல்ல போகுது, மக்கள் இவ்வளோ படங்கள் வந்து மத்தியில் வந்து பார்க்கணும்னா எதுவும் சொல்ல போகுது. இது வந்து ஒரு ஒரு டோட்டலாக வந்து வேற ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். படிப்போ எதுவுமே கிடையாது. இது வந்து என்னன்னாக்கா, ஒரு தென்றலை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்து நமக்கு எதுவும் கொடுத்துட்டு போகிறதெல்லாம் கிடையாது. அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது தென்றல் வந்து நம்மளை தாண்டி போகுது அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அனுபவம் கிடைக்குது. புயலில் மாட்டியிருக்கோம், புயல் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு துன்பத்தையோ ஏதோ கொடுக்குது. அது ரெண்டையும் சேர்ந்து அனுபவிக்கிற ஒரு ஃபீல். என்ன சார் எந்த விதத்தில்னா, இவங்களுக்கு வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே வந்து பிரச்சனையாக வந்து இவங்களை உருட்டி பரட்டுது. அப்போ கூட இவங்களுடைய தன்னம்பிக்கை குறையாமல் இவங்க வந்து வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இதுதான் மெசேஜ் சார். அது படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க சார். எல்லாத்தையுமே நம்மளே சொல்கிறதுண்ணா கேள்வி. இல்லை, நீங்கள் அதை கேளுங்க. நான் ஃபஸ்ட்டு உங்கள் படத்தில் எப்படி அனுபவம், எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தாரு, அவர் சொந்தக்காரா இல்லை மன கொடுத்துருக்கீங்களா, எப்படி உங்களை ஹீரோவை போட்டார். அவர் டைரக்டர் வந்து என்னோட சித்துப்பா. அதுதான் கேட்குறோம். ஆ, ப்ரொடியூசர் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2-3 டைம் ட்ரை பண்ணாங்க, எங்களால் வந்து ஃபஸ்ட்டு முடிக்க முடியல. ஆக்சுவலி என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிக்க முடியல. அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணி கடைசியாக தான் ஃபைனல் பண்ணி என்னை ஹீரோவாக கமிட் பண்ணி படம் பண்ண ஆரம்பித்தாங்க. படம் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த படத்தில் 3-4 ஃபைட் இருக்குது சார். எதுன்னு 5 ஃபைட்டு, 4 சாங் இருக்குது. 6 ஃபைட் இருக்குது. 6 ஃபைட், 6 ஃபைட்டு மொத்தம் படத்தில் 6 ஃபைட் இருக்குது. அது 1-1 ரெண்டு ஃபைட்டு ஒன்றா தொடர்ந்து வரும். என்ன சொல்கிறேன், இல்லை மெயினாக 5 ஃபைட்டு இருக்குது. பல படங்களில் ஒர்க் பண்ணுறாங்க, நான் ஒரு படம் தானே பண்ணியிருக்கேன், எனக்கு தான் தெரியும். 6 ஃபைட் இருக்குது படத்தில். அது 2 ஃபைட்டு வந்து அடுத்தடுத்து ஒன்றா தொடர்ச்சியாக வர்றதுனால அது 5 நினச்சிருப்பாங்க. எனக்கு இது புது அனுபவமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறேன், எதுவுமே தெரியாமல் தான் உள்ள வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான் என்னோடய பங்களிப்பு. நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க. அப்படி தேர்ந்தெடுக்காமல் இவர் மட்டும் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க, அப்படி ஸ்பெஷல் இருக்குது. உங்கள் அண்ணன் பையன் பண்ணாலையா? இல்லை இல்லை, இவர் எப்படி வேணால் வந்து நம்மளால் வந்து ஒரு மாற்ற முடிஞ்சது. நீங்கள் படத்தில் பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு அமைச்சூராக ஒரு பிச்சைக்காரன் கோலத்தில் தான் அவரை காட்டுவோம். அடிக்கிறது கூட வந்து ரொம்ப அமைச்சூராக இருக்கும் ஃபைட்டெல்லாம். அதுவே படம் முடியும்போது கிளைமேக்ஸ் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல்
அடியால் எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த டெக்னிக்கெல்லாம் படிப்படியாக வளர்த்துருப்பாங்க. அது ஃபைட் மாஸ்டர் அந்தளவுக்கு வந்து அதை அந்த வேரியேஷன்லாம் கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து, அதாவது ஃபைட்டும் ட்ரைனிங் கொடுத்தாங்க, நடிப்புக்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். இவருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த புது டீமுக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்து தான் அதை படத்தை பண்ணேன். நான் இதேஷ் முருகவேல், மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். எனக்கு கிடைச்சதில் சிறப்பாக பண்ணணும்னு எனக்கு ஆசை. இந்த படத்தில் என்னோட மியூசிக்கை நல்ல நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னு என்னோட நான் நம்புகிறேன். இந்த படத்தை பாருங்கள். அதாவது சாரோட கேள்வி கேட்டார், இந்த படத்தில் என்ன சொல்ல வரீங்கன்னு. ஆனால் சொல்லியிருக்காரு, அவர் இதுவரையும் சொல்லலை, நான் சொல்கிறேன். கடைசியில் வந்து தாதா அவரோட பணம் வேணுமா, உனக்கு பொண்ணு வேணுமான்னா, எனக்கு அவன் வந்து லைஃப்பில் வெறுத்து போய் இல்லை பணம் எல்லாம் சொல்ல இல்லை இல்லை சொல்கிறேன் ஐ எனக்கு வெறுத்து கிளைமேக்ஸ் சொல்ல வேணாம் அப்படின்னா இல்லை இல்லை ஆ அதுதான். அப்போது வந்து எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், என்னோடய லவ்வர் தான் முக்கியம்னு வராரு. இதில் அது ஒரு மெசேஜ் மாதிரி தான் எனக்கு கடைசி ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி ஆர்ஆர் பண்ணும்போது என்னோடய என்னோடய ஸ்ட்ரெயின் எடுத்து ரொம்ப அதை பண்ணியிருக்கேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தான் சொல்லணும், நானே என்னை பற்றி நான் சொல்லிக்கூடாது. இது வந்து எனக்கு 10வது படம். ஆமாம், சென்னையில் தான் இருக்கேன். ஒரு 500 படத்துக்கு வயலினிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கிட்டும் ஒர்க் பண்ணிட்டேன், ராஜா சார் தவிர மீது எல்லா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஒரியா, பெங்காலி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இதில் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஒரு நல்ல படமாக அமையணும் அமையணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பாட்டு வந்து மொத்தம் 4 சாங் இருக்குது. லவ் சாங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லா சாங்குமே வெரைட்டி சாங் தான், லவ் சாங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறந்துட்டேன், நேற்று பார்த்த நம் காதல் சூரி என்று மறந்துட்டேன் சார். நேற்று பார்த்த நம் காதல் சூரியன் நெஞ்சில் காய்கின்றதே. காதலியே 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 சாங் ஸ்டார்ட் ஆகும் சார். நம்ம நான் பாடினது லவ் மூட் சாங்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி ஐட்டம் சாங் ஒன்று இருக்கு. என்ன சார்? இல்லை சார், இல்லை நாங்கள்லாம் அந்த சித்திரவதெல்லாம் பண்ணலை. எல்லாருக்கும் வணக்கம், என்னோடய பேர் லெனின் சந்திரசேகரன். நெடின் இந்த படத்தோட டிஓபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது சின்ன படமாக இருந்தாலும் டெக்னிக்கலாக ஃபைட் மாஸ்டராகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு தங்களோட எஃபெக்டை மீறி ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். படமும் நல்லா வந்திருக்கு. இயக்குனர் வந்து இந்த கதையை வந்து முத முத வந்து ஒரு 1/2 hour சொன்னார். சொல்லும்போது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்கான ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சு. இதை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு புதுமுது வச்சு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே வந்து டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்லா வந்து ஒரு எடுத்து கொடுத்துருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு, அவசியம் தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் பிடிக்க நம்புகிறேன். தேங்க்யூ. நான் ஷார்ட் ஃபிலிம் இருந்தால் ஒர்க் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்மணி பாப்பான்னு ஒரு படத்தில் வந்து சாண்டி ஒன்று கேமராமேன் ஒர்க் பண்ணேன். இது ஃபஸ்ட் படம் எனக்கு. எல்லாருக்கும் வணக்கம், என்னோடய பேர் வந்து எஸ்ஆர் ஆதிமுருகன், ஃபைட் மாஸ்டரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சார் வந்து கதை சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையால் ஒருத்தன் வந்து ஒரு சாதாரண மனிதன், இப்போ எல்லாமே சாதாரணமாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பர்சனாக தான் இருப்போம். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு சூழ்நிலை மாறும்போது அந்த சூழ்நிலையை வந்து ஒரு ஆளை எப்படி மாற்றுது அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அது நம்ம ஃபைட்லேயே கூட நம்ம அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு அவன் ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து பார்க்கும்போது இவர் அந்த விட்டுட்டு போகலாம்னு நினைப்பார். இவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது இவன் இருப்பானா அப்படின்னு அந்த ஃபீல் யோசிக்கிறதுக்கு அந்த ஃபைட் பண்ணுறதை பார்த்தோன்னே சரி இவன் எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்குவான் அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலையை எப்படி மாற்றி மாடுலேஷன் பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம். அது நல்லா வந்திருக்கு, ஃபைட் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதுமாரி பார்த்திங்கன்னா ஃபைட்டில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப லைவாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹீரோ வந்து ஒரு அடுத்த கட்ட பெரிய ஹீரோவாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து மாஸ் ஃபைட்டு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் ஒரு யதார்த்தமாக ஒருத்தன் வந்து ஒரு சாதாரண நிலையில் எப்படி போராடுவான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் சார் இப்போ கேட்டாங்க, ஒரு விஷயம் கேட்டாங்க, இவ்வளோ படங்கள் வரும்போது எப்படி நீங்கள் வந்து இதில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு முயற்சி, ஏதாவது ஒரு விதத்தில் வந்து மேலே வந்துடலாமா அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்படின்ற பட்சத்தில்
நம்மளோட முழு இது வந்து டோட்டலாகவே பார்த்திங்கன்னா படத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்றாவே ட்ராவல் ஆகி அது சம்மந்தமாக நம்ம பேசி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் பண்ணோம். அதனால் இதை நிச்சயமாக அங்கீகரிப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையும் இருக்குது. அதேமாதிரி ஊடக நம்பர் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ப்ளஸ் தாட் கூட எங்களுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போவோம். நல்லா நல்லபடியாக வந்திருக்கு. நன்றி, ரொம்ப நன்றி. சார் வணக்கம், என் பேர் பிஜி ஸ்ரீனிவாஸ். எனக்கு 10 வருஷமாக டைரக்டர் வந்து ஃப்ரெண்டு. எனக்காக வந்து அவர் ஒரே ஒரு சீனுக்கு கொடுத்தார். அது என்ன இருக்குதோ என்னால் முடிஞ்சது பண்ணிக்கிறேன். அது நீங்கள் தான் பார்த்து அது ரிசல்ட் சொன்னோம். சார், என்னோடய பேர் ராஜ் கிரேஷ். கதையின் நாயகன் நான். பேர் இந்துஜா நடிச்சிருக்காங்க. இந்த படமே ரொம்ப போராடி தான், கஷ்டப்பட்டு தான் பண்ண, எல்லா படமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்சது அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணி படம் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டு பண்ணியிருக்கோம். படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, டிசம்பர் 23. நீங்கள் தான் பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணணும்.